शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। கண்ணன் மதி பிரகரணம்னு படிச்சிருக்கோம். ரொம்ப ரைட்டான ஒரு நாலெட் அப்படின்னா என்னென்ன ஏக்கம் அத்விதீயம் வஸ்து உலகம்தான். அது பூர்வ சித்தமாகவே இருக்கு. அது ஏதோ மரபுங்கிறது அனிர்வசனியமா ஏற்பட்டிருக்கு. அந்த மரபை போக்குறதுக்கு அந்த மரபுங்கிறது பாப பிரதிபந்தம் சொல்லலாம். அந்த அமித்தியன்னு சொல்லலாம். என்ன சொல்லாத மாய அது போயிட்டுனா ஏற்கனவே சித்த வஸ்து தெரியுது. இந்த கர்மாவனால உற்பத்தி ஆப்தி இருக்கிறது கிடையாதுன்னு சொல்லி முட்டார். அப்போ கர்மாவில உப்புக்காக பேசாம இருந்தா அந்த முக்தி ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் விளங்குமான்னு ஒரு குறிப்பு கேள்விக்கும். கிம் சதாதன கர்ம பரித்தியாக மாத்திரேன முக்தி சித்தி கிம்மா அந்நிய கிமது சித்தியமஸ்தி பேஷாயா நம்ம பிரம்மமா இருக்கோம்னா நமக்கு தெரியலையேங்கிறதுனால நாம பிரம்மமா இல்லையே சொல்ல முடியாது. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, உப்பு கட்டியை கொண்டு ஜலத்துல போன சொல்லி தெரிஞ்சின்றது. கைக்கு சொல்லான்னு கட்டியா தெரிஞ்சது, கண்ணால விளையாடுன்னு ஒரு கேட்கிற ஒரு இது தெரிஞ்சது. எந்த பொருத்தம் அரண்மை கழிச்சு பார்த்தா தெரியல, கடுவினாலும் தெரியல, கண்ணுக்கும் தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பா அது போல ஆத்மாவாக பிரம்மம் இருந்தாலும் பிரம்மமே என்னாம இருக்கிறாலும் தெரியலன்னு சொல்லி முடிச்சோடனே அப்பா அது எப்படி தெரிய வச்சார் குரு? ஆச்சோதனம் பண்ணி இந்த ஜலத்தை இருந்தால் ஜலத்தை வாயில கொடுப்பான். கதமிதி லவணமிதி கதமிதி லவணமிதி அந்தாராச்சாமிதி மூணு தரம் கதமிதி லவணமிதியில பாஷ்ய வாக்கியத்தை ஸ்பெஷலா கவனிச்சா என்ன எப்படி இருக்கு உப்பாருக்கு, எப்படி இருக்கு உப்பாருக்கு, தனமா இருக்கா உப்பா இருக்கா? அதுதான் லவணம் தான் இவர் கட்டின்னு வச்சிருந்து லவணம் பாஷ்யம் பேசுல உப்பாரு. எனக்கு இவ்வளவு நுணுக்கமா கைதிருக்காங்க கவனிக்கிறது ரொம்ப முடியாது. சொல்லாமலே தெரியுமாங்க உப்பா இருக்கு உப்பு மாதிரி உடனே. அது போல இங்க பிரம்மமாக இருக்கிற நான் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்ட்டா குருவுமே அடையணும்னு அங்கேயும் அந்த ராஜா கதைதான் சொல்லிருக்காங்க. ஆச்சாரியவான் குருவோதா உணர்ந்த ஒரு ஆசானி தான் உணர்ந்த விதத்துல அது உணர்த்துவார் அப்படிங்கிறதுக்காக இந்த சொல்றார். வெறும் கர்மா உத்தா மட்டும் கிடைக்காது, பிரம்ம சம்சோத்வம் ஏதி அப்படின்னா சன்னியாசத்தினால மட்டும் அவதத்துவம் இல்லை, பிரம்மத்தும் சாதன சன்னியாசி சன்னியாசிக்கெல்லாம் மோட்சமா என்ன யோகி யோகிகமா ரூடமான்னு பெரிய விசாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன பண்ற கர்மா மட்டும் விட்டா போறாரு. தாபா அந்தத்வா நித்யத்வா தாத்மா பத்வா சயா கஹி சம்ஹிருத்யாத்மனி தாம் பிரீதிம் நமக்கு ஒரு பிரியமான வஸ்து வந்து நாம திருப்தி அடையணுங்கிறதுக்காக வெளியிலேருந்து பொருள்கள் எல்லாம் ஒன்னொன்னா அப்கிரேட் பண்ணிருக்கோம். இந்த முதல்ல அந்த இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி பிரீதி அல்லது ஆனந்தம்ங்கிறது உள்ளேருந்து அங்க போறதுங்கிறத நன்னா புரிஞ்சிட்டு அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி நாம கண்டுபிடிக்கிறதுங்கிற எண்ணம், சத்தியமான உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற எண்ணத்தோடு இருந்து குருவுக்கு போன குரு சேர்ந்து போயிட்டா குரு சொன்ன முடியாது. வெளி விஷயங்கள்ல பிரியமில்லை, பிரீதிங்கிறது வேண்டி நான் கோட்டில்லை, ஆத்ம சுகாமாய சர்வம் பிரியம் பவதி. இதே வாக்கியத்தை வித்தியாரங்கிறது சொல்றதுனால் இருந்தவர் உனக்கு உலகத்துல பிரியமான பொருள்கள்ல யா பிரீதி அதுவே காணாம் விஷயேஷு அனுபாயினி துவாம் அனுஸ்மரதானே ஹிருதயான் மாப சத்வசு
உலக விஷயங்கள் சிவகாலம்னு நினைக்கிறது நேரத்து நம்ம மனசு உருகி ஈடுபடுறதோ எவ்வளவு அன்பாக்குறதோ அவ்வளவு அன்பு இந்த ஆத்தத்துறதுல வந்ததுன்னா ஒரு முக்கியம் வந்தாச்சு. இப்ப இதுலேருந்துதான் அந்த பேருக்கு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தே சந்தோஷப்படுறதுங்க பிம்பத்துக்கிட்ட வருது இல்லை ரொம்ப பேருக்கு சம்பாதிச்சிட்டு போறதே இல்லை டிவியில பாத்துக்கிறேன் ஏதோ அது சொன்னீங்க மேலாசிரியர்ங்களா இதுக்கு நான் ஒண்ணு சொல்லப்பேன் தீர்மானம் பண்ணிட்டு நீங்க ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்ற கிளாஸ் சொல்லிக் கொடுக்கிறவரும் இதை தீர்மானத்து வந்தவராக இருக்கணும். இது ரெண்டையும் சேர்ந்தா பட்டணம் பிடிக்கணும். சுத்தம் இதுதான் யுத்தத்துக்கு போய் நில் எப்படி எடுக்கிறது அம்ப எப்படி விடுறதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சா இருக்கும். இவரும் சண்டையில வந்துடும் முன்னாடி அந்த போட்டு முடி அந்த அந்த நில்லு கத்துக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். ஏன்னா சண்டையிலாம் போய் நிற்கலாம். அதெல்லாம் என்னன்னா அர்த்தம் தெரியுமா யுத்தகானே சத்ராபியாசான வேதாந்த படனகானே விவேகாபியாசா பண்ணிடுவோம். விவேகத்துல போனதுனால நமக்கு கிராமம் இருக்குங்கிறது எனக்கு அடிக்கடி இதை இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உத்தவம் கிடைக்கிறவா அப்பப்போ கேட்டு உடனே அந்த அனுபவத்துல இருந்தாங்கடா நாம இவ்வளவு உத்தவம் படுத்தா அது நிற்கிறீங்க என்ன என்ன அவன் படிச்சாமே நம்ம படிக்கல ஏதோ பேசிக் குவாலிஃபிகேஷன் இங்கோ ஒரு இளைஞர் அப்படின்னு யார் தீர்மானம் பண்ணார் நாரதன் தீர்மானம் பண்ணார். அவர் படிக்காதது இல்லை பாஷ்யம் தெரியாதது இல்லை உலகம் போல கற்று உணர்ந்து எனக்கு சோகம் போகல ஆத்மாவை நல்லா தெரிஞ்சிருந்தா சோகம் போயிடும் சொல்றா தெரியவாடா அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். அதனால ஆத்மாவை தெரியாத கூட உணர்ந்தேன் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் சரியான தீர்மானம். உடனே என்ன பண்ணாருன்னா சொல்றாரு ஆத்மாங்கிறது தெரிஞ்ச ஒத்துதான்ப்பா அது நீ பரிச்சேதங்கள்லாம் பண்ணாது இதெல்லாம் எடுத்து என்ன தெரியாது எல்லாத்தையும் ஆரோபம் பண்ணதான் நிஷேதம் பண்ண சொல்றாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ண குருங்கிற ஜெயத்துங்கிறது மட்டும்தான் அவதாரிகையில வச்சிருக்காரு. தாம் பிரீத்தின் சர்வாமபி சத்யார்த்தி தன் ஆத்மனி சம்ஹரித்த ஆத்மா ஏகேம் சத்யாங்கிறத ராஜிகனாலே இருந்தாலும் புரிஞ்சுண்டு வெளி சுகங்கள்ல குளிப்பூல சுகம் இல்லைன்னு புரிஞ்சுண்டு குறைஞ்சியும் குரு எப்படி இருக்கணும்னா இவன் சாதனை சம்பந்தனா இருக்கணும்னாச்சு குரு எப்படி இருக்கணும்னா அவர் இப்பதான் சாதனை சம்பந்தன்னு சொல்றாரு. சாதனை இருந்து வாட்சி கற்று உணர்ந்து அனுபவிச்ச அமர்வனம் சாந்தம் பிராஜ்யம் சதா முக்தம் நிஷ்கிரியம் பிரம்ம நிஷ்டிதம் விவேக விஞ்ஞான வைராகியம் இருக்கணுங்கிறதும் குரு இந்த மாதிரி பிரம்மிஷ்டராக சுவானுபவத்தில் இருக்கணுங்கிறதாகவும் சுத்தி சொல்றது சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்து ஞானம் ஞானின தத்துவதர்சினா ஞானினாங்கிறது பரோட்ச ஞானம் தத்துவதரிசிங்கிறது பிரம்ம சம்ஸ்தா சுவானுபவம் இது ரெண்டே இருந்தா உபதேசி பான் சொல்றாரு. அதே போல ஆச்சாரியமான சோகேதாக்கு முன்னாடியே இவனுக்கு மேதாவி பண்டிதோ மேதாவி காந்தானே உத்தம் சத்தேதான் அதெல்லாம் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டுமோ மூணுங்கிறது பூர்ணமா வந்துச்சுன்னா முன்னாடி மூணும் பூர்ணமா இருந்தால்தான் நாலாவது பூர்ணமா வரும். அசம்பன்னம் சாதனம் இந்த சாத்திய சாதனாய அகம் அப்படின்னு வாக்கியம் முழுமையான நிபைத்தெல்லாம் இல்லைன்னா அங்கே இருக்க பூமியா வராது அறகுறை அக்கம் சாந்தமாக இருக்கா ரெண்டாவது இல்லாதனால பாக்கியான தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கேன்னு நினைக்க வேண்டிய நிச்சயமுத்தர் நிஷ்கிரிய ரொம்ப சுரூபத்திலே இருக்கார். இவருக்கு உபதேசம் பண்ண உடனே கத்துல புருஷன் நீ நம்ம வாங்க உடனே அப்படித்தான் புருஷன் எல்லா கேரக்டரும் இருக்கு
நான்கிறவை அறிஞ்சிக்காரியே. வாக்கல் கேட்கல் நுகர்தல் சுவைக்கல் கொடுதல் அறிதல் புரிந்து கொள்ளுதல் ஆராய்ச்சி செய்தல் பெற்றல் இது எல்லாமே ஒரே அறிவுங்கிறதனுடைய உபகரணங்கள் வெவ்வேறா இருக்கிறதுனால வெவ்வேறு பேரா இருக்கு. சைத்தன்யம் ஏகரூபமா. கண்ணால கெட்ட ஞானம், காலால கண்ணீர ஞானம், மூக்கால கண்ட ஞானம், நாக்கனால சுவை ஞானம், பரிசத்தினால தொகிந்திரியத்தினால பரிச ஞானம். நீங்க எது காமனா இருக்கீங்க? ஞானங்கிறது காமனா. அந்த ஞானங்கள் எப்படி பரிசு ஞானமாச்சு? தொகிந்திரிய வழியாக அந்த மனதிலே ஏற்பட்டவுடனே நாக்கில் உள்ள எனர்ஜி சத்து பேசி எதை போட்டாலும் மண்ணு மாதிரி சத்து போன எதை போட்டாலும் தெளிவா இழுப்போட மடிபட்டா இழுப்பும் மடியானாதான் நமக்கு தோணும். அந்த மாதிரி எல்லாம் விபரீதமா இருக்கு. இழுப்பு பெரிய வேட்டியில சின்ன நூறு ஒரு விழுப்பு முன்பட்டா கூட இவ்வளவு பெரிய வேட்டி விழுப்பாயிருக்குங்க. இதுக்கு என்ன சொல்லுவேன்? நீங்க இப்போ ஒரு குடம் பால்ல ஒரு பெட்டு விடம் வந்தா பால் தான் மெஜாரிட்டியா இருக்கும். சும்மா உபயோகிக்க முடியுமா? நெகட்டிவ்க்கு போட்ட பொருள் ஜாஸ்தி விட்ட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாம் பலம் ஜாஸ்தி, நம்பர் மெஜாரிட்டியும் ஜாஸ்தி. இதெல்லாம் வேதாந்தே சொன்ன விஷயம்தான். தேவாஸ்து அபுதாஸ்தான்னு நெகட்டிவ் போர்ட்லாம் நம்பரும் நிறைய இருக்கும், ஆளு உண்டான இருக்கும். இந்த சாத்திக போர்ட் எல்லாம் இருக்க சாத்திக விருத்தி தெய்வீக விருத்தி மனதிலேயே ஒரு 12 13 சொல்றாரு. அப்பேற்பட்டதெல்லாம் ஒரே சைதன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஜாகிரத்திலேயும் சொப்பனத்திலயும் புரிஞ்சுக்கலாம். சுத்தியில குடியேங்கிறத புரிய வைக்கிற ஒரு சைதன்யம், அதுதான் ரொம்ப தீர்ப்பான ஒரு சைதன்யம். மூணு அவஸ்தைகளும் மாறி மாறி வரும் பொழுது இதை உணர்ந்து கொண்டு ஒருவர் நான் தோன்றாரேன்னு நமக்கு இதை வந்து விளக்கமா சொல்றது. இதோட கீதையில எலாபரேட்டா இருக்கிறது பாக்கியாவது சொல்லி அவஸ்தான ஞானங்கள் வந்து பேசுதான் எனக்கு ஞானம் தான் முக்கிய குடும்பம் என்ன பண்ணணும் கேட்டாங்க. அது ஒரே ஒரு வழிதான். இது இருட்டெல்லாம் நேரா சூரியனை அழைச்சுன்னு வந்தாக்க நான் கரையினால எப்படி இருட்டெல்லாம் சேர்ந்து போய் சூரியனை அழைச்சுன்னு வரணுமா? இருட்டு வரணுமா? உனக்கு அப்ப புக்கு இருக்கு. ஆகாசத்துல இல்லா வட குடுக்க வேண்டாம். நடக்காத காரியங்கிறது சொல்ற விஷயம். இருட்டெல்லாம் சேர்ந்து சூரியன் தவிர சூரியன் அழைச்சுன்னு வருவாரு. என்ன இருக்கணும்? ஒரு அம்மா பேர் வைக்கும் அந்த காரியம்.
இது இருக்கிறது அது இருக்காது ஞானகர்ம சமுச்சி அதான முன்னாடி இருக்குது. அந்யாந்த சக்தை ஆனவர்கள் என்னென்ன விதமான வித்தியாசங்கள் எல்லாம் உபாதி கண்ட பிறகோ அந்த உபாதிகளுடைய தேவைய சித்ரூபங்கிறதான ஒரே சொல்பட்ட சித்ரூபி சித்ரூபி ஒரு பாட்டு ஒன்று உண்டு. உபாதிகள் தான் வேறுபடுது. அப்ப இன்னமான அகண்டமான ஞான ரூபம் ஆத்மான் ஆயிட்டா அப்படின்னு அகண்டமான ஞான ரூபம் தான் பிரம்மம். ரெண்டு ரெண்டு அகண்ட அபின்ன ஞானே யோசனை சொல்லாமல் அரை நீயேதாண்டா பிரம்மன் அப்புறம் ஒரு சொல்லணும். இந்த கதையை முடிஞ்சு கொடுத்தா அந்த சென்டென்ஸுக்கு சரியா இல்லையான்னு அப்புறம் பார்த்து நாம் சென்டென்ஸ் முழுக்க சொல்லி இருக்கோம். ஒரு பதத்து கூட சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சேதம் நிஜமாகவே இல்லையே ஞானம் அறிக்கப்படாதா ஒன்னொன்னும் தனித்தனியாகவே இருக்கிறார் தோன்றது. அப்படின்னா மாறி மாறி ஒருத்தருக்கே பல விதமான நிலைமைகள் வந்ததுன்னா அது சேஞ்சபிள் அர்த்தம். சேஞ்சபிள் ஆயிடுச்சுனாக்க ஒரு நாளைக்கு பெரிசபிள் ஆயிடுச்சு. விகாரிக்கும் அனித்தத்தை இந்த வெவ்வேறு விதமான ஞானங்கள் எல்லாம் ஆத்மாவில் உண்டு தொந்து நிஜமா போறதுன்னு சொல்லி ஆத்மா அதிகாரி ஆக்கினேன்னா ஆத்மா இறந்தால் ஆகிடும் இருந்தாலும் இருக்கணும். அதுக்காக சொல்றாங்க அந்த சொல்றதுக்கு அபாய பூமி நித்திய நித்திய நித்தியம் நித்திய நீத்தியா நித்தியம் நீத்தன்னு இருக்கணும்னு சொல்லு மேகங்கள் வரும்போது சூரியன் மறைஞ்சாலும் மேகங்கள்ல ஐயோ மக்கள் இல்லையோ ஏதோ விதமான சேஞ்சஸ் வரும்போது சூரியனுடைய கலர் சேஞ்ச் ஆனதாக ஒரே மாதிரி எங்கு முளைத்துக் கொண்டிருக்கிற சூரியன் எப்படி போன்றதோ அது போலதான் பார்வை கேள்வி நுகர்வு குறைத்தல் அப்படிங்கிறதான பேதங்கள் எல்லாம் ஆத்மாவில் இல்லாத நெற்றி சொல்வதற்கு தோன்றது. அந்த கண்டமாக அப்படியேதான் இருக்கு. இது மனசுக்கு என்ன வச்சுக்கணும், இது மாறி மாறி ஆச்சினை ஆனால் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு திட்டாந்தம் மட்டும் சொல்லி கிரணங்கள் மூலமாக எல்லா விதமான வஸ்துக்களையும் காட்டுற அந்தந்த உபாதிகள்ல நீளமாகவும் பச்சையாகவும் தோன்ற மாதிரி வேற தோன்றார். எந்த கலவையும் எந்த விதமான வஸ்துவினுடையதான கிரந்தாதி கோஷங்கள்லையும் அவர்கள் ஒப்பிக்கிறது. அப்போ ஜெக பிரகாசத்துக்கே இது பிரகாச வஸ்துவின்றான குணதோஷம் ஒத்தாதுன்னா சைதன்ய பிரகாசத்தை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல இருக்கிறோம். இந்த சூரியன்ல பிரகாச ரூபத்துவம் மட்டும் இருக்கு, வியாபகத்துவம் இல்லை. நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். எப்பவுமே ஐமூணா அத்தியாயத்துல ரொம்ப முக்கியமான பயன் ஆத்மா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கலாம் மாறாம பூர்ணமா இருக்காங்கிறதுக்கு இடிக்கிறதா எது அதுல போய் வச்சாலும் ஒட்டி கொட்டலேங்கிறதுக்கு ஆகாசுக்காக சர்வகதம் பௌஷ்மியா ஆகாசம் நோபலிக்கே சர்வத்ராசிதோதே ஆத்மா நோபலிக்கே முதல் போகும். அப்போ ஒன்னையும் சம்பந்தப்பட்டிருந்தும் சம்பந்தப்பட்டதுனால உபத்திரவம் இல்லாமல் இருக்கக்கூடியதற்குதான் ஆகாசம். ஆகாசம் எல்லாத்தோடய சம்பந்தப்பட்டிருக்கேன் எல்லோரையும் ஒன்றும் அச்சேத்வயம் உதாத்வயம் நெருக்கல்யா உதாரணம் சரி பிரம்ம எப்படின்னா ஆகாசம் அப்பா ஐக்கியோபன்தார் ஆகாசத்தாவது கீதா அவரோட ஆழ்பரவே சொல்கிறார். சரி இது 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 ஒன்னே போறோம் ரவிஷ்டான்
நதியானவர் ஒரு விதமான மாறுதல் அடையாமல் தான் எப்பவும் மேகங்கள் வந்தா மறையாமலும் அர்த்தம் தெரிகிறோம். மறைஞ்சா போலவும் மஞ்சனம் இல்லாமல் சஞ்சரித்தது போலவும் உதயாஸ்தமை இல்லாமல் உதயாஸ்தமை அடைஞ்சா போலவும் விஷயங்கள் சொன்னது. நான் என்ன சொல்றேன், பிரகாச ரூபத்துவம் ஒன்னே அசங்கத்துவத்துக்கு காரணம், வியாபகத்துவம் மட்டுமே அசங்கத்துவத்துக்கு காரணம். பிரகாசத்த வியாபகத்தன்னு சொல்லவும் வேண்டும். அதுலயும் அந்த பிரகாசம் சாதாரண பிரகாசம் இல்லையே, இது பிற பிரகாசம், அது சைத்தன்ய பிரகாசம். நம்ம 500 ரூபா மூட்டுக்கே இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றதா இல்லா என்ன, இது ஒரு இன்டென்சிக் வேல்யூ இல்லை. 500 ரூபாய்க்குள்ள சாமானியத்தோ 500 ரூபா நிஜமானே இந்த 500 ரூபா நோட்டுல ஒரு தங்க ஷீட்டா பண்ணி அதுல வேல்யூ போடுறதுனால எப்படி இருக்கும், இன்டென்சிக் வேல்யூ இன்னும் என்ன இருக்குன்னு. கடை பிரகாசமே சைத்தன்ய பிரகாசத்தினால்தான் தெரிய வேண்டியிருக்கு. அதுதான் ஆகாசம் ஆகாசம் தெரியுது. கிட்னி ப்ராப்ளம் ஒரு மாதிரி குறைகிறது ஏதோ சொல்றாங்க.
அவருக்கு ஏதோ கண்ணில் ப்ராப்ளம், ஐடு கட்டு, இது உன்னை கலந்து கலந்து ஆத்மாவை கஷ்டப்பட்டான்னு சொன்னானே ஒழிய வெறும் ஆத்மாவுக்கு ஏதோ ஜுரம் வந்திருக்கு, ஆத்மா பற்றத்தை உண்மாமும் சொல்லலாம். இது வேடிக்கையாக சொல்லி இருக்கேன், அது மாதிரி வருதுங்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு அவசாரி அவ்வளவு வச்சிருக்காரு. தலைவும் உபாதி பராமரி சமந்தரேன ஆத்மனை வேத சம்சாராதே அனுபலம் பாதி நான் சொன்னது அர்த்தம். உன்னோட சேர்த்து சேர்த்துதான் ஊக்கிறோம் சொல்றாங்க. எனக்கு ஊக்கிறோம் டாக்டர் போனேன் எங்க வழின்னு கேட்போம். ஆத்மா அவளேன்னு சொல்லுங்க டாக்டர் எக்ஸாம் போய் பார்க்க போயிடுவோம். நீங்களும் போக முடியாது ஆத்மாவுக்கு வழி ஆத்ம வழி காரி நீங்க போடுறது இல்லை அதை போடுவோம் புக்கு வச்சுக்கலாம். மூலமான எல்லாம் ஆபரேஷன் இல்லாமல் சரி செய்யப்படும். அது கம்பீஷன் இது ஏதோ சொன்னாலே சரீரத்தினுடைய சூழ தூக்கம் இது ரெண்டுமுடைய ஒன்ன கலக்காம ஆத்மாவில யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விசாரம் இருக்குன்னு சொன்னாலும் கேட்கிறாரு. சுவாதந்திரேன சத்தாயா பிரமாணம் அதனால ஆத்மா இருக்காங்க போனதுதான் அங்க வர்றது நித்த சுத்த பரிபூர்ணையே ஆத்மா அப்படின்னு இந்த கொம்பதார்த்த சோதக வாக்கியங்கள்ல இருந்து தீர்மானம் வாங்கணுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே ஆத்மாதான் சத்தியஜானாதி லட்சணம் பிரம்மேதி மகா வாக்கியன ஆச்சாரியாது அவகத ஆத்மதத்துவ மூச்சு அவஸ்தாத்யாத்ம தெய்வ சர்வதிச்சத்துவ சதபோகேன சத்தாட்சி அதே அதே இப்படி என்ன உணரும் போறதோ இவ்வளவு நேரம் தோணினதோ ஆத்மாவை புரியும்னு சொன்னதோ ஒரு சிறந்த அதித்தியத்துக்கே புரியும் வேடிக்கைக்குதானே ஒரு நம்பிக்கை இருக்கா. மூணு அவஸ்தைகள்ல மாட்டின் ஆள் மூணுன்னு சென்று இந்த சித்தாத்மாவை நாலு தான் நாலுன்னு சொல்லாமங்க கைத்தமே வராது நாலுன்னு சொன்னேன். மாயா சங்கா துரியம்னு ஒரு பதமே அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அது நாம ஸ்லோகங்களை வேகமா போறோம்னு ஒழிய ஒண்ணுதான்பா நாலுன்னு சொல்ல முடியாச்சு. காட்னைக்கு உதாரணம் நான் சொல்றேன் சேர்த்து கட்டேன் இந்த பக்கம் வெளுப்பு அப்படின்னா ஒரு ஜென்மான தீபம் அப்படின்னா நாலாவது கலம் தான். மூணு கலந்து இருக்கிறதுனால அது நாலாவது கலந்து சொல்லிட்டாச்சு. நீங்களும் இந்த எந்த இடத்துலயுமே பிராந்தி வந்தவனுக்கு உபதேசம் பண்றவர்கள் தான் இவங்க வந்திருக்கிறதுனாலதான் அது அனுவாதம் உபதேசம் பண்ற நத்தம் சந்தாடி நித்தமுத்த சொல்லும் போட்டி அயங்க தத்வகா இளம்ன ரஜதம் சுத்திரேவாதி பேச வேண்டிய கட்டமே எப்ப வருது. நீங்களாமே ப்ராப்ளம் கவன மாட்டுக்கு அவர் என்ன பண்ணா நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்லிட்டு நான் பேசல விஷயம் இப்ப அதுதான் இந்த வேண்டிய நான் இவர் சொல்லுவானேங்கிற கேள்வி வந்துருக்கு. பூஜிக்காய் நான் உங்களே சொன்னாலே ஏதோ சந்தேகம் வரப்போங்கிறாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்ற தெய்வம் பிரசக்தியை நீ ஏற்படுத்தினதுனாலதான் இவ்வளவு இல்லைன்னு சொல்லி அதுக்கு சாட்சியா சொல்லி அவர் பேர் சுத்தம் சொல்ல வேண்டுக்கு இல்லைன்னா ஊர்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையிலே முடிஞ்சு போனோம். ஆனந்தும் இந்த நாம லாஜிக்படி போனவங்க மகா வாக்கியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாக்கியங்கள்லாம் வரல. என்ன ஒரு தெரிய பண்ணிட்டு போறோங்க வாக்கியம் இல்லாத பரீட்சலோகான் தர்மத்தில்தான் பிராமணாங்கிற அக்கங்க வெளியில உங்களை தவிர என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் திருஷ்டுவா முதல்ல பார்த்து கொண்டு அனுபவிச்சு இதை நீங்க வந்து லெசனாக எடுத்துக்கணும். அனுபவிச்சு மட்டும் அங்கேயே சுத்தி இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஒண்ணும் சுவாரஸ்யம் இல்லை. பர்மனன்ட் லைஃப் ஒண்ணும் உபயோகம் இல்லை. நிர்வேதமாயா அவர் என்ன மூடி முன்ன இருக்க
போயிருந்து இதெல்லாம் இவ்வளவுதானே இருக்கு, ஏன் அமைக்கணும், அப்ப ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்கு, அதனாலதான் எனக்கு பிரேம் இருக்கு, இந்த உபனிஷத்துக்கள்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கணும். அப்புறம் மிருத்வா அதை நினைச்சுக்கிறப்ப இந்த பழைய மூட்டையை நீங்க சம்பந்தத்தையும் சிந்தாது, ஆசில ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் கிடையாது. கர்மாவையோ கர்மஜன் பலத்தையோ சாத்திய சாதனமாக திரட்டா ஏனமா இருக்கணும். அப்போ ஆத்மாவும் உண்முகமாக போனதான ஒரு விசாரம் மட்டும் அதை டெவலப் பண்ணணும். அப்போ உண்மையில அதை டெவலப் பண்ணி கண்ணை திறந்துவிட்டு என்ன ஆச்சுன்னா அடையே பிரம்மக்கு அறிஞ்சாச்சு. பிரம்ம பிராப்னோதி அப்புறம் எங்க போன எங்க வந்தாருங்க ஒவ்வொரு அவசியம் நிஷேதம் பண்ணி நிஷேதம் பண்ணி வந்துட்டு போறதெல்லாம் நிஜமாக்க முடியாதுன்னு சொல்லி முதல் ஸ்லோகத்திலேயே தேசியார். போயின் போயின் தேஜோனுவார் கேஷாம் சமூகா நிர்வாந்தமான உபாதி சம்பந்தத்தோட இருக்கும் பொழுதே உபாதி சம்பந்தம் பொய்யானதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். உபாதிகள்லாம் தங்கினை கைட்டு எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கணுங்க. கண்ணாடி கண்ணாடி ஆடி இருக்குங்கிற சுபாவம் இருக்கிறதா, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கணும்னு நிர்பந்தம் ஆயிட்டுங்க. இந்த கண்ணாடி கைக்கு வச்சால்தான் ஆடல்லேங்கிறதான ஒரு பயம் போகும், ஆடுறேங்கிற பயம் போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியான சமாச்சாரம் இல்லை. கண்ணாடி தான் இருக்கு, கண்ணாடியில் ஆட்டம் தோன்றது, அது என் முகம் போலதான் இருக்கு, நான் ஆடுறேன்னு பேசிக்கலாம், ஆனா நான் ஆடணும். இந்த உதாரணம் நான் ஒவ்வொரு நாள் கிளாஸ்லயும் ரெண்டு ரெண்டு தான் சொல்றேன்னு ஒன்று எனக்கு தெரியல, எனக்கு இது தவிர வேற உதாரணம் தெரியல. அது நான் கண்ணாடி கைக்கு வச்சு தூக்கத்துல நீ ஆடாம இருக்கிற மாதிரி ஆட்டம் போய் ஆட்டம் இருக்குங்கிற பயம் போச்சுன்னு சொல்றது சுபுக்தி. ரெண்டுக்கும் ரிசல்ட்ல வித்தியாசம் இல்ல, ப்ராசஸ்ல ரிசல்ட்ல வித்தியாசம் இல்ல. அதுதான் நமக்கு தெரியும், உங்கும் நிலையில் ஆன்மாவின் சொரூபம் அதே மாதிரிதான் இப்பவும் ஜாகிரத்திலே சுசுத்தியில் இருக்குன்னு சொல்றதுதான் எல்லா வேதாந்தங்களுடைய காரணமா எனக்கு தெரியும். ஆனா சுசுத்திங்கிறதுல இருக்கிறதான ஒரு பத்து ஸ்திதிங்கிறது சொன்னாரே சுசுத்திய முக்தியும் சொல்லுது. அந்த பத்து ஸ்தித்தியில ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்க இருக்கிறதுனால அந்த ஸ்திதி இருக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது நம்பின் அந்த ஸ்திதி இருக்காது, அந்த ஸ்திதி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே கண்ணாடியை எடுத்து போயிட்டா அந்த பையனுக்கு பயம் போயிடுவதுங்கிறது விஷயம் இல்லை. கண்ணாடி இதுக்கு ஆடும்போதே பயம் போறதுங்கிறது தான் ஞானம். கண்ணாடி எடுத்து போயிட்டா போறதுங்கிறது தூக்கத்தில் நிம்மதியா இருப்பாங்க. அது அதுல நிறைய கூட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதுதான் சொல்ற அனத்தவோ பிரம்மாண்டா எங்க போய் எதை அடைஞ்சார் கனியும் ஒண்ணு இருந்தான்னா போறதுக்கு வருது. வைஷ்ணவ உபனிஷத்து சொன்னதுக்கு மேல டெவலப் பண்ற அனத்தவோ பிரம்ம பிராப்னோதி சித்தமே விஷதேன்னு நிருபத்திரித்த ஸ்ரீவாச்சே முக்தி உபாசகத்தே இவ ஆபேஷு. உபாசகம் கூட ஏதோ ரூம்ல கூப்பிடறாங்க, பெட்டர்மெண்ட் எல்லாம் இருக்கா போட்டிருக்கேன், அது பிரயோஜனம் இல்லை. பூர்ணமான ஏகத்துவங்கிறது கூட அதுல செகண்டரிக்கு வியாபாரமே இல்லாமல் இருக்கிறது. இப்ப இந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் திருகம் கிருத்வா தீர்ணோ அஜான மகோதகின் ஆத்மஸ்தோ நிர்குணசுத்தா இருக்கக்கூடிய நிலையாதி திருக்கம் சொல்றோம். சுசுப்தியில இந்த மூணு வார்த்தையினால்தான் ஏதோ ஒண்ணு சொல்லி எக்கத்தான் சொல்லணும். ஜாகிரதாதி திருக்கம் சொல்றோம், சுசுப்தாதி திருக்கம் சொல்றோம், ஆனந்தம் இருக்கும் போனதான் போயோ
அவ காலமாத்திரமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பிராணங்கிறது சுசுத்தி அவஸ்தை சொல்றது. பிராணாதி திருகம்ங்கிறதான இடத்துல சுசுத்தியா நீச்சப்பானேனாக்க அதுக்கான இவ்வளவு நேரம் குறையவர்களுக்கு என்னத்தான் இல்லை சொன்னது ஜாக்கிர சொல்ல சுசுத்தின்னா இந்த மூணுல ஒரு வார்த்தையை சொல்லி எக்ஸெட்ரான சொல்லணும். மூணு வந்து நாலாவது அர்த்தம் போட்டுக்காரு பிராணாதி திருக்கம். இப்போ பிராணங்கிறது எந்த அவஸ்தையும் சொல்றது பிராணம் மட்டும் ஓடி இருக்கக்கூடிய அரசு ராத்திரி ஏழு மணி நேரம் இவர் இருக்கார் காத்தால எழுந்து வாரங்களா சரியா கிடக்கிறது இவர் ஓடி இருக்காரு இல்ல. அதனால அந்த ஏன்னா இதுக்கு எனக்கு ஊர் வேடிக்கை கூட இருக்கு. ஒரு அதிகரணத்துல பிராணனை காட்டும் ஆத்மா வேண்டும் தனிப்பட்டவர் பிராண ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகரணம். ஊமா சம்பிரசாதா ரத்யுபவேதா சம்பிரசாதங்கிறதுக்கு சுசுப்தவத்தேன்னு அர்த்தம். சுசுப்தவத்தேன் யாவும் பிரசித்தமா இருக்காதோ அந்த பிராணன் அர்த்தம் சொல்கிறார் வாக்கியத்தில். அவ பிராணங்கிற வாக்கியினால் சுசுப்திய வாங்கிண்டு சுசுப்தி சொப்னம் ஜாக்கிரம் இந்த மூணும் உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதாக இப்போ புரியும். இதை புரிஞ்சாச்சுன்னா அவஸ்தாரத்திரையாதி கிராபம் தேகத்திரையாதி சிவகம் பிராணத்திரையாதி விநாயகர் பாத்தியங்கள் சொன்னா தன்னை பார்த்து சொல்கிறோம் அந்த சொல் அது விநாயக உபனிஷத்துதான் சொல்லணும்னு அது சொன்னே இல்லை. காமன் பர் ஆல் ஆல் தேவதை என்னுடைய அனுப்பி பார்த்து சாப்பிட வந்து பிராமணர் பார்த்து கோப்தா சந்திரம் பிரம்ம பத்ரன் சந்திரம் மாகா பூபன் சந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரே வந்து ஹரி காமம் வாங்குறாரு. அவர் பிரம்மமா இருக்கா அந்த தெய்வம் பிரம்மமா இருந்தார். அப்போ சுவாத்மஸ்வரூபம் இருக்கும்னா சுவாத்ம ஸ்வரூபத்திலேயே மனதை செலுத்தல பிரவினாந்து சகல குணம் இருக்கு. ஒருவன் சம்பந்தம் இருந்தாலும் இருக்கக்கூடியது இப்படி யார் உணர்ந்தானோ அவன் நித்திய முக்தா முக்தையே சுவதகா சகா ஊக்கமாக படிச்சாத்தான் ஒழுங்கா பத்து மேலே போக முடியும். அவர் நிர்பந்தப்படுத்துறாரேங்கிறதுக்காகவோ அங்க ஏதோ பணம் கொடுத்துறாளேங்கிறதுக்காகவோ இவர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா இது ஒன்று தெரிவிக்கல. பக்தி நிர்வியாஜ ஞானம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு காரணத்துக்கு தான் அவங்க பண்ணல அப்படி இருக்காரு. அகரோ அகய தெரிஞ்சுக்காரும்போது உடம்பு உண்டானுச்சு உடம்பு நீயா நினைச்சதுனால நீ உண்ட தெரிஞ்சுக்கவும் பிறக்கணும் தெரிஞ்சுக்காரவும் பிறக்கணும்னு ரெண்டு குரூப் இல்லைங்க. பிறந்ததாக நினைக்கிறது தவறு இருக்கிறதுனால தெரியறது சொல்ல தெரிய இருக்கிறதாக பெரிய ரூபம் மாத்தி போற அதோகங்கிறதெல்லாம் உபாதிகளை விட்டு பிரிக்கும் போது சயமாறிச்சு சயமாற்றுவது தான் சத்தியம். ஔபாதிகமாக தெரியறது பொய் அப்படியே தீர்மானம் ஆயிடுச்சுன்னா உடம்பு ஜெறையா இருந்தா எனக்கு ஜெறை இருக்கு என்ன உடம்பு பிறந்தா நான் பிறந்தேன் உடம்பு இருந்தா நான் இறந்தேன் உடம்புல ஏதாவது ஒரு உபத்திரவங்கள் வந்தா எனக்கு ஒரு உணரப்படும் அகம் சரீரம் அகம் கேத்ரஜ்ஞா இதம் சரீரம் ஒரே வார்த்தையில கீதையில் இருக்கு. இது வித்தியாசம்னா நப்தி சுரூபமாக எல்லா கோயிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சர்வத்திற்கு ஞான் சொன்ன பொதுவான அறிவு திருக்கு என்ன ஸ்பெஷலா எல்லாத்தையும் அறியலாம். வராது பிரபுத்தம் உணர்ச்சியமாக இருக்குமா
சமோமீனம் போனப்போ கேள்வி கிரகிட்டாரு. ஆமா, நீங்க நாலு பேர் ஞானின்னு சொல்றவாழ்லாம் பார்த்தா நம்ம மாதிரி எதாவது சிறு சிந்து விவகாரம் இந்த காரியம் எல்லாத்தையும் விவகாரத்தினால பாதிக்கப்பட்ட அஜ்ஞானி பாதிக்கப்படலன்னா ஞானின்னு நான் சொல்றோம். விவகாரம் பண்ணாலும் ஞானி அப்படின்னு சொல்ல இந்த கூடு கூட ஞானிதான் ஒரு விவகாரம் வந்தது சொன்னோம். இந்த நெறிகள் சமாதியில் இருக்கணுங்கிறது லட்சணம் இல்லை. யாரும் சமாதான
வந்தா ஞானி இல்லை, ஞானியா இருந்தவர். இந்த ரெண்டு தான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம். வேற நம்ம விவகாரம் 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 விவகாரம்னாக்க சப்த பிரயோகம் தான். அப்படி உங்களுக்கு அது நீங்க அந்த வாசனாயை உண்டு பண்ற மாதிரி கர்மா பண்ணாதான் அது உள்ள போய் முற்றிட்டு அர்த்தஜன்மாவுக்கு காரணமாக போற போக நீங்க வாங்குவோன்னு தொலையாட்டினாங்க என்ன கூப்பிட்ட மாதிரி நான் கௌரவமா நினைக்க மாட்டேன். வாங்குவோம் லாஸ்ட் வரைக்கும் வந்து சொல்லுங்க உங்க காட்டாலும் யாராவது ரெண்டு கை அரிசி வந்தாத்தான் என்ன கௌரவம் நான் நினைக்கிறேன். ஆத்மேனா ஆட்கள் சந்தேகம் தான் தெரியப்படணும். சரி, இவர் வாசனா வாசனா ஜனகமாக விவகாரம் கொண்டிருக்கணும். என்னதுன்னா ராஜத்வேஷ வீட்டிலிருந்து வித்யாவித்ரேஸ்வரன் சொல்றாங்க. பல உதாரணங்கள் சாப்பாடு போகணும்னு காட்டி இவ்வளவு ஏன் பண்ண சொல்லு இவ்வளவு பண்ணணும்னு அனுப்பிடுறாங்க. எது சொல்லி போட்டுவா அபூர்வமான கலங்குமா உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான்தான் தீர்மானம் ஆனதுக்கப்புறம் அவர் அங்கேயே இருந்ததுனால என்ன பெரிய விஷயம் சந்தோஷம் இருந்தா கூட குறிப்பாக அதுபோல இந்த புத்தியினுடையதான சரீர கிரயத்திலிருந்து சுதற்கிருத்தி ஆத்மாவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாங்கிற நெய்யை அதுல பால்ங்கிறதான அதுல போய் விழுந்தா கூட அது மாட்டுக்கு தனியா தான் நிற்கும் வெளியே பயமாறி கலக்காதுவே. கீழே சொல்லுக்கா நான் எனவே நினைச்சிருந்து கர்மா பண்ணாதான் கர்மா ஓகே. இவருக்கு ஏதாவது கர்மா ஏற்படுத்தி புனர்ஜென்மா வர்ணன் பண்ண வைக்கிறான்னா நிலைமையிலிருந்து அந்த குழந்தைக்கு அது புரியவே இருக்கு. வெடிக்கிறதானே தாத்தா பாட்டி வாக்கல் வந்து
எனக்கு யாரும் பைத்தியமா தெரியல. நாலு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கான அபிமான மனசு வர மாத்து பேரும் ஊர்ல இருந்து அஞ்சாறு வயசா வெடிக்கவே வெடிக்காது. அது நம்முடைய லோகம். ஏடா இவரெல்லாம் வெடிக்கலாச்சு கறிக்க முடியல. அது பேர் எடுத்துன்னு போட்டுருந்தேன். ஆறு பேர் வேணா போனாலும் போதும் ஆபாசமே போய் ஒண்ணு. இதுதான் நம்முடைய அத்தியாசம் பொக்குவா இருக்காரு. ஆக இவருக்கு வெடிக்கணும்னு எண்ணம் மட்டும் வரவே வராது. வெடிச்சு கேட்டு அது மாதிரி சொல்லி நதி பூர்வத்தவே பதார்த்தோதனாய் வாக்கியார்த்தங்கள் கூட நடத்துவார். ஓம் பார்வதி.